வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நமது பங்கு சந்தைகள் ஒரு ஒரு பார்ட்லி ரெக்கவரின்னு சொல்லலாம் நேற்று இதில் ஸோ என்டிங் வாலட்டைல் ட்ரேடிங் செஷன் ஸோ த்ரீ ஃபோர்த் ஆஃப் த பர்சன்டில் வந்து ஒரு கெயின் இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ த ரெனியூவ்டு பையிங் வந்து மெயினாக பார்த்தோம்னாக்கா பாரதி ஏர்டெல் தென் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் இந்துஸ்தான் லீவர் ஹிண்டால்கோ அது மாதிரி இருந்தது மெயினாக இன்றைய தினம் இந்த ஏஜிஆர் இஷ்யூனுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு அதை பற்றியும் பேசுவோம் தென் இரண்டாவது இந்த மாரட்டோரியம் பற்றியும் வந்திருக்கு ரெண்டத்தையும் பற்றி டு டிஸ்கஸ் ஸோ இன்றைய தினம் மெட்டல் ஃபார்மா மற்றும் மீடியா இதெல்லாம் ஏறி இருக்குது ஐடி பிஎஸ்யூ பேங்க்ஸ் இறங்கியிருக்கு ஸோ மெயினாக வந்து சைனாவுடைய பிஎம்ஐ டேட்டா வந்து ஒரு பெட்டராக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து என்ன ஒரு 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 பெட்டர் மூமெண்ட் வந்ததுன்னு சொல்லலாம் அதுபோல் இந்தியாவுடைய பிஎம்ஐ டேட்டாவும் ஐம்பத்தி ரெண்டுங்கிற புள்ளியில் இருக்குது ஸோ அதுவும் ஒரு பெட்டர் மூமெண்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இதை வைத்து இன்றைய தினம் ஒரு மூமெண்ட் கொடுத்தது பட் இன்றைய தினம் அது போல் அறநூற்றி ஐம்பத்தொம்போது புள்ளிகள் பங்குகள் அதிகரித்தும் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு புள்ளிகள் இறங்கியும் காணப்படுகிறது மறுபடியும் பார்த்தோன்னா ஒன் ஈஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ மார்க்கெட் பிரத்து வந்து ஸ்டில் நெகட்டிவாகத்தான் இருக்கிறது எஃப்ஐஐ வந்து நானூற்றி எண்பத்தாறு கோடிக்கு வாங்கியிருக்காங்க டிஐ எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எழுநூ எழுபத்தி ரெண்டு ரூபாய் எண்பத்தாறு பைசா கொஞ்சம் ஸ்டா பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இன்றைய தினம் தங்கம் விழுந்தது நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் விழுந்து ஐம்பத்தொன்னாயிரத்தி ஐநூற்றி பதினாறு பட் அதே சமயத்தில் வெள்ளி ஏரி இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு ரூபாய் இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனா அவனுடைய மறுபடியும் பிஎம்ஐ டேட்டா ஸோ ஸோ த ப்ரைம் ஆக்ஷன் அங்கேருந்து வரதுனால இண்டஸ்ட்ரியல் அவுட் புட் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு மெயினாக வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுறதுனால பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த மாதிரியான இன்புட் வந்துருக்கு அடுத்தது குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ரூபாய் இருக்குது மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஸோ ரெண்டு விஷயங்கள் பேசலாம்னு சொன்னோம் ஒன்று வந்து மாரட்டோரியம் ஸோ இந்த மாரட்டோரியத்துக்கு வந்து இன்றைய தினம் மத்திய அரசாங்கமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்குனாக்க நாங்கள் வந்து இந்த மாரட்டோரியத்தை வந்து ரீபேமெண்ட் லோனை வந்து ரெண்டு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் அதே சமயத்தில் அதை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு மட்டும் அவங்களுக்கு சில சலுகைகளை கொடுத்து சலுகைகளை நீட்டித்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் பெஞ்சில் என்ன சொல்லியிருக்காங்க நாளைக்கு மறுபடியும் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா நிறைய பெட்டிஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் வெய்வர் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வெய்வர் இது ரெண்டுமே பேசியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் வெயவர் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வெய்வரை பற்றி நிறைய பெட்டிஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்தால் என்னாகும் வராவிட்டால் என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு இருந்தாலுமே பேங்குக்கு நஷ்டம் தான் அந்த ஒரு கடுமையான அதாவது பேடு பேங்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை மாதிரி இப்போ வேலை செஞ்சால் தான் பண்ண முடியும் அதுபோல் நம்மளுடைய ஜிடிபியும் பார்த்தோன்னா ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்கிறது இதில் வந்து இப்போ அரசாங்கம் என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அவங்க செய்யக்கூடிய வேலைகளை வந்து துரிதப்படுத்தினால் இந்த நம்ம சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய விஷே ரெக்கவரிங்கிறத அடுத்த ஒரு ஒம்பது மாதத்தில் நம்ம பார்க்கலாம் இல்லை என்றால் அதுலேயும் வந்து அந்த ஒரு தடை வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்தது இந்த ஏஜிஆர் இஷ்யூவில் பார்த்தோன்னா ஸோ இது வந்து அந்த கம்ப் டெலிகாம் செக்டாருக்கு வந்து பெட்டராக இருந்தாலும் எகேனு வந்து இது வந்து இன்டைரெக்டாக பேங்கிங் செக்டரில் தான் அடி வாங்கும் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த வீடியோக்கான பொறுத்த வரலையும் சாரி ஓடோஃபோனை பொறுத்தவரைலையும் பார்த்தோன்னாக்க இது வந்து ஒரு ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியாக கொடுத்தது வந்து பெட்டர்னு சொன்னாலும் உடனடியாக ஓடோஃபோனு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வந்து பணம் கட்ட முடியிருக்கும் அது முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுக்குள்ளே அதுமாரி நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு ஏழாயிரத்துலேருந்து இருபது நாலாயிரம் கோடி ரூபாய்லேயும் கட்ட முடியிருக்கும் ஸோ அதனால் இந்த டாரிஃப் ஹைக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து பண்ணியே ஆகணும் மற்றும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில டவர்ஸை விற்கலாம் விற்று அதுமாரி ஏதாவது பண்ணக்கூட இருக்கும் இருந்தாலும் அவங்க வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கடன் எடுக்கிற அளவுக்கு இருக்கும்போது தான் தெரிகிறது ஸோ அதனால் வீடியோ இந்த வோடஃபோன் வந்து ஒரு ரூபா ஏழு ரூபா அந்த லெவல் வந்ததுன்னா திருப்பி வாங்கலாம் ஏன்னா சில நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க என்ன பண்ணலான்னு அந்த லெவலில் வந்து ஒரு லாங் லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கலாம் சப்ஜெக்ட்டு நம்ம இந்த சின்ன கண்டிஷன்ஸ்லாம் அவங்க எப்படி கொண்டு வராங்கன்ட்டு பார்க்கணும் புதிய முதலீடு ப்ளஸ் டாரிஃப் ஹைக் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு கம்பேர்வத்து லாஸ்ட் மந்த்து பார்த்தோம்னாக்க அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூஸர் பார்த்தோம்னா ஐடியாவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு ஏர்டெல்லுக்கு ஏறி இருக்குது அதனால தான் ப்ளஸ் ரெண்டாவது ஏர்டெல் வந்து இது மாதிரி ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் போது ஒரு மேனேஜபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போன வாரமே நம்ம வந்து ஏர்டெல்ல பற்றி ஒரு சின்ன இண்டிகேஷனும் கொடுத்துருந்தோம் ஸோ அதனால் ஏர்டெல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு இந்த மூமெண்ட் வந்து ஏர்டெல்லில் வந்து இன்னொரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் போல தெரியுது ஸோ அதனால் ஒரு புதிய உச்சத்தை ஏர்டெல் தரக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது டெக்னிக்கலாக இப்போ நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம்னாக்க இன்றைக்கி இண்டெக்ஸ் ஓப்பன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி ஒரு பெட்டர் குளோபல் க்யூஸோட ஒரு ரோலர் கோஸ்டர்னு சொல்லலாம் பிட்வீன் லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஜோன் நின்றுது அதுக்கப்புறம் கீழறங்கி திருப்பி மறுபடியும் இந்த இமீடியட்டாக லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஜோன்கிட்ட வந்தது ஸோ ஹையர் லெவலில் வந்து செல்லிங் வருது மார்க்கெட்டில் ஸோ அதை இன்றைக்கி கண்டுபிடிக்க முடிஞ்சது ஸோ அதனால் இந்த லோவர் லெவல் ரிக்கவரிங்கிறது வந்து இன்னும் ஸ்டில் ஃபர்தர் விழும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருக்கிறதுனால மெயினாக வந்து பேங்கிங் செக்டாரில் ஒரு ஒரு உந்துதலில் இருந்ததை வந்து கீழே இறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது ஸோ மெயினாக வந்து இந்த ஏஜிஆர் இஷ்யூனால நிறைய பேங்க்குகள் வந்து மாட்டிக்கொள்ளும் லைக் வந்து கனரா பேங்க் ஆர்பிஎல் பேங்க் எஸ் பேங்க் அது மாதிரி சில பேங்குகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்போஷர் இருக்குது ஸோ அதனால் அதில் வந்து நெருக்கடி வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ அதனால் இது வந்து நெகட்டிவ் டு த பேங்குங்கிறது முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா தோஜி இன்சைடு பார் கேண்டலில் ஹராமி கிராஸ் ஃபார்மேஷன் வந்து டெய்லி ஸ்கேலில் வந்து ட்ரேடட் இன்சைட் இந்த ட்ரேடிங் ரேஞ்சு லாஸ்ட் செஷன் வித் ஹைலி வாலட்டைல்ஸ் என்ன சொல்லலாம் ஸோ இந்தமாதிரி ஒரு மல்டிப்புள் கேண்டில் ஃபார்மேஷன் வந்தாலே ஸோ இது என்ன சொல்லுதுன்னா புல்ஸ் வந்து அவங்களுடைய க்ரிப்பை வந்து லூஸ் பண்ணுறாங்க ஈஸியாக ஸோ அதனால் ஒரு பேருடைய ஆதிக்கம் அட்டாக் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் ஸோ இந்த இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா லெவன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி த்ரீ மற்றும் லெவன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மார்க்கெட்டுக்கு அதேமாரி மேலே வந்து பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே போச்சுனாக்கா பெட்டராக இருக்கும் ஸோ நேர்களே நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து பகிர்ந்துருக்கேன் ஸோ அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து அனலிசிஸ் பண்ணிவிட்டு முதலீடு செய்ங்க நன்றி வணக்கம்